சிவாள குருநாத சுவாமி திருக்கோவில். இக்கோவில் அமைந்திருக்கும் இடம் குன்றத்தூர் நந்தம்பாக்கம் எஸ்ஆர்என்எம் பள்ளிப்பின். தற்சமயம் இக்கோவில் கால்நிலம் என்ற அளவில் அமையப்பட்டிருக்கிறது. இக்கோவில் உருவாகி 8 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இக்கோவில் சுயம்பு கேத்திரமாகும். சுயம்பு என்றால் சுவாமி இந்த இடத்தில் நான் குடியேறுகின்றேன், எனக்கு இங்கு ஆலயம் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறது. அங்கனமே இவ்வாலயம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆலயம் மக்களிடம் பணம் திரட்டி உருவாக்கியது அல்ல, தனி மனிதரால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னவென்றால், சிவன் பார்வதியும் ஒரே கருவறையில் அமைந்திருப்பது. இது போன்று எங்கும் கிடையாது. திருவிற்காட்டில் மட்டும்தான் இது போன்ற சிவனும் பார்வதியும் ஒரே கருவறையில் அமைந்திருக்கிறது. ஆனால் சிவனும் பார்வதியும் அன்று உருவச் சிறையில் அமைந்திருப்பார்கள். ஆனால் இங்கு சிவன் லிங்க வடிவிலும் பார்வதி உருவச்சிலையிலும் அமைந்திருக்கிறார்கள். இது போன்ற ஆலயம் தமிழ்நாட்டில் எங்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கு குருவரூபிணி என்ற பெயரில் காளியும் இங்கு உள்ளார்கள். மற்றும் திருநள்ளார் சனி பகவானும் இங்கு எழுந்தருளியுள்ளார்கள். இது போன்று சிவனும் காளியும் சனியும் 3 தெய்வங்களும் ஒருங்கே ஒரே ஆலயத்தில் எங்கும் கிடையாது. ஓர் மனிதன் என்பவன் அவன் தன் வாழ்நாளில் பிறப்பு முதல் இறப்பு வரை செவ்வனே அவன் வாழ்வு அமைய முக்கிய காரணமான தெய்வங்களான சிவன், காளி, சனி 3 தெய்வங்களால் தான் ஓர் மனிதன் நற்கதி அடைவதால் உள்ளது. ஓர் மனிதனின் அவன் பரம்பரை, அவன் பெயர் சொல்லுவதற்கு அளவிற்கு வளர்வதற்கு முக்கிய காரணமான தெய்வமான சிவன். ஒரு மனிதன் வாழ்நாளில் எந்தவித தொல்லைகளும் இல்லாமல், அதாவது பில்லி, சூனியம், ஏவல் இவற்றால் மக்கள் பெரும் அளவில் இன்றளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவற்றை முறியடிக்க ஒரே தெய்வமான காளி. பிறகு ஒரு மனிதன் அவன் வாழ்நாள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் நிச்சயம் சனி பகவானை வழங்கி ஆக வேண்டும். ஒரு மனிதனுக்கு சனி பகவான் பிடித்தால் அவன் இதுவரை கண்டிராத பெரும் துயரத்தை அவன் அனுபவிக்க நிகழும். இவை குறைய வேண்டும் என்றால் அவன் சனி பகவானை தொழுதாக வேண்டும். இவ்வாறு ஒரு மனிதனின் நிம்மதியான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை அவனுக்கு அமைய வேண்டும் என்றால் 3 தெய்வங்களையும் அவன் வாழ்நாளில் நிச்சயம் வணங்கியாக வேண்டும். 3 தெய்வங்களும் ஒருங்கே இங்கு அமைந்திருக்கிறார்கள் தனித்தனி சன்னதியில். இவ்வாலயம் குன்றத்தூர் வழி நந்தம்பாக்கம் எஸ்ஆர்என்எம் பள்ளி பின்புறம் அமைந்திருக்கிறது. தற்சமயம் இவ்வாலயம் சிறிய அளவில் அமைந்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில்
ஆலய திருப்பணி நடைபெற உள்ளது. அதற்கு பக்தர்கள் தங்களால் இயன்ற உதவியை செய்து சிவன் அருள் பெற்று இன்றிலிருந்தாவது தம் வாழ்நாளை செவனே அமைய சிவன் அருளை பெறவும் வேண்டுகிறோம். இப்படிக்கு ஆலய சிவதொண்டன் சி ராமநாத ஆச்சாரி.